சிபிஎஸ்சி சாப்டர் சிக்ஸில் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நான் பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம். ஏபிசி இஸ் ஏ ட்ரையாங்கிள். இஃப் ஏ லைன் இஸ் ட்ரான் பேரலல் டு ஒன் சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், இஃப் ஏ லைன் இஸ் ட்ரான் பேரலல் டு, பேரலலுக்கு இப்படி போட்டுக்கலாம், பேரலல் டு ஒன் சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், தட் லைன் இன்டர்செக்ட் அட் டூ டிஸ்டிங்க் பாயிண்ட் டிஇ, டிஇ அப்படிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. தென் த ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். ரேஷியோ அப்படிங்கிறப்ப ஏடி பை டிபி, இந்த சைடு என்ன இருக்குது, ஏஇ பை இசி. இதுதான் பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டியினுடைய கான்செப்ட். ஸோ இன் ஏ ட்ரையாங்கிள் a line drawn parallel to one side of a triangle, parallel to one side of a triangle intersecting the other two side, other two side is AB and AC in two distinct point, then it divides the sides in the same ratio, it divides the sides in the same ratio appadina AD by DB equal to AE by EC. So we write the statement. In the same ratio. So what is given? DE parallel to BC implies இங்கே வந்து in triangle ABC AD by DB ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல இப்படி ஆரோ மார்க் போடக்கூடாது, ஏன்னா பேரலல் அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதை ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ வி ரைட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இன் ஏ ட்ரையாங்கிள் if a line DE divides any two sides, any two sides, this R BC and this one, அது நான் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இன் ஏ ட்ரையாங்கிள் இஃப் ஏ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ், ஆரம்பிச்சுக்கலாம். இஃப் இந்த கூட நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். இஃப் ஏ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் தேர்ட் சைடு, இந்த இடத்துல மஸ்ட் பீனும் எழுதிக்கலாம். கண்டிப்பாக அது பேரலல் டு த தேர்ட் சைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இஃப் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, தென் DE is parallel to BC. இதுதான் கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம். ஸோ பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் இட் இஸ் கிவன் பேரலல் அண்ட் வி கெட் த ரிசல்ட் AD பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இன் கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரி இட் இஸ் கிவன் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல், ஸோ வி கெட் த ரிசல்ட் DE parallel to BC.